வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரர்களே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கு மிக அருகாமையில் உள்ள அன்வார் தியான்பேட்டை அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய குன்னத்தூர் அப்படின்ற ஒரு சிறிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இந்த குன்னத்தூர் அப்படின்ற கிராமம் அன்வாதிகான்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சரியாக ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. தாரோடுக்கு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான 1 ஏக்கர் 75 சென்ட் விவசாய நிலம். அதனுடைய வடிவமைப்பு நான் உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சரியாக 17 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த மாதிரி இடத்துடைய வடிவமைப்பு நான் உங்களுக்கு முதல்ல காட்டிடுறேன் பாருங்கள். முன்னாடி தாரோடு, அதுக்கு ஓரத்திலே வரக்கூடிய ஒரு டிடிசிபி அப்ரூவல் ஓட்டப்பட்ட ஒரு தாரோடு, அந்த தாரோட ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு 1 ஏக்கர் 75 சென்ட் விவசாய நிலம். அன்வாரதிகான்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சரியாக 8 கிலோமீட்டர் தொலைவிலும், அரக்கோணத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து 88 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான 1 ஏக்கர் 75 சென்ட் விவசாய நிலம். இது கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம்ன்றனால சற்று விலை அதிகம்தான். ஒரு சென்ட்டின் விலை ₹20,000, அதாவது 1 ஏக்கர் 75 சென்ட்ஸ் நமக்கு மொத்தமே சேர்த்து ஒரு 35 லட்சம் ரூபா அடக்க விலை வந்துடும். ஒரு 1.5 ஏக்கர் கிட்ட செம்மண் செங்காட்டு மண் பூமி. இந்த விவசாய நிலத்தில் எந்த ஒரு இலவச மின்சார வசதியோ கிணறு வசதியோ போர் வசதியோ எதுவும் கிடையாது, காலி விவசாய நிலம் மட்டுமே. கிராமத்துக்கு ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய அருமையான ஒரு விவசாய நிலம். வேலூர், காட்பாடி, வாலாஜா ரோடு, இந்த பக்கம் திருவள்ளூர், அரக்கோணம், வில்லிவாக்கம், ஆவடி, அம்பத்தூர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இடம் நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்தா டக்குன்னு போகலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்க இடம். அப்படியே ரயில் நிலையத்திலே வந்து இறங்கிட்டு டக்குனாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தாலும், இல்லை பஸ்ஸில் வரதா இருந்தால் டைமிங் பஸ் பார்த்துட்டு நம்ம குன்னத்தூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற நிலத்தை வந்து பார்த்துட்டு போகலாம். மரம் வைக்கிறதுக்கு ஏற்ற அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம். இந்த நிலத்தில் வேறு எதனா பயிர் வராதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது செம்மண் செங்காட்டு மண் பூமின்றதுனால நீங்கள் எல்லா வகையான மரப்பயிர்களும் தானிய பயிர்களும் காய்கறி வகைகளும் எல்லாமே நீங்கள் பயிரிடலாம். ஒரு நீங்கள் செய்ய வேண்டியது அழகாக அற்புதமாக ஒரு இடத்த வாங்கிட்டு ஒரு இலவச மின்சார வசதியோ அப்படி இல்லைன்னா ஒரு விவசாய மின்சார வசதியோ ஒன்று வாங்கி நம்ம அழகாக ஒரு போர் ஒன்று பண்ணிவிட்டு அழகாக விவசாயம் பண்ணலாம். ஒரு எல் ஷேப்பில் அமைந்திருக்கக்கூடிய அருமையான அற்புதமான விவசாய நிலம் நண்பர்கள், சூப்பராக இருக்குது. யாருடைய நிலத்தையும் நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. 1.5 ஏக்கருக்கு வடிவமைப்பு எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு அழகாக அற்புதமாக ஒரு லக்ஷ்மி காலேஜ் கூட சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இடத்த வந்து பாருங்கள். இடம் உங்களுக்கு அனைவருக்கும் கண்டிப்பாக 100% கண்டிப்பாக பிடிக்கும். ரேட்டு என்ன பண்ணித்தர முடிஞ்சால் கம்மி பண்ண முடியாது, முடியலை கம்மி பண்ணித்தரேன். உங்களுக்கு இடத்தை பற்றி எந்த விதமான குறைபாடும் சொல்வதற்கு இல்லை. ஒரு 5-6 பனைமரம் நம்ம நிலத்தில் வருது. ஒரு பெரிய ஆலமரமும் நம்ம நிலத்த கூடியதாக அமைந்திருக்கு. பனைமரம்லாம் வந்து கிடைக்கிறது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம். அதெல்லாம் அழிந்துன்னு வரக்கூடிய ஒரு பயிராக போச்சு. எல்லாம் நிலத்தை வாங்குறாங்க, பனைமரம் இருக்கா விட்டுட்டு பரவாயில்ல வேறு என்ன வைன்ற மாதிரி விற்கிறாங்க. பனைமரம் வந்து தண்ணீர் இருக்கிறதுக்கான அறிகுறி. பனைமரம்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குங்களோ அங்கெல்லாம் தண்ணி வளம் நல்லா இருக்குன்றதுக்கான அறிகுறி தான் அது பனைமரம். நம்ம முன்னோர்கள்லாம் அதெல்லாம் ஏரிக்கு வாரத்தில் பனைமரம் வச்சதுக்கான காரணமும் அதுதான். இடத்துடைய வடிவமைப்பு ஃப்ரெண்ட்லேருந்து காட்டுறதும் பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த நமக்கு ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது அப்படி வடிவம் பிடிக்குது, பட் கிட்ட வந்து பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. அதான் முன்னோர்கள்லாம் வந்து நம்ம ஐயா நம்மாழ்வார்லேருந்து எல்லாருமே வந்து பனைமரத்துடைய அருமை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிக்கல இல்லை, நீங்கள் கவனிச்சிங்கன்னா பனைமரத்துடைய அருமை உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஏரி ஓரத்தில் வச்சு தடுப்பணையாக வச்சு பாதுகாக்க, அணையை வந்து உடையாமல் பாதுகாக்கிறதுக்கும், தண்ணி வளத்தை தக்க வைக்கிறதுக்கும் வந்து பனைமரங்கள்லாம் வந்து பெருமளவில் பங்களிப்பு கொடுக்கும் நமக்கு. அதனால் பனைமரத்தை எந்த சூழ்நிலையும் அழிக்கக்கூடாது. முடிஞ்சளவுக்கு ஐயா நம்மாழ்வார் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நஞ்சில்லா உணவு முறை நமக்கு 100% கிடைக்கின்றால் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் ஐயமும் இல்லை. சிறிய பட்ஜெட் இடம் வாங்கக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இனி வரும் காலங்களில் அன்னிலேருந்து நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். கடந்த ஒரு 15-20 வீடியோவில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த விவசாய நிலத்துடைய ரேட்டும் இப்போ இருக்கக்கூடிய ரேட்டும் வந்து ரொம்ப தலைகீழாக மாறி போச்சு. விலை அந்தளவுக்கு கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. விவசாய நிலத்துடைய விலையை வந்து 1000-2000 சொல்லிட்டு சென்ட்டுக்கு ஏற ஆரம்பிச்சுன்னு தான் இருக்குது. நம்ம டெய்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு இடம் கிடைச்சாலே பெரிய அளவுன்ற அளவுக்கு இடங்கள் கிடைக்கல. அதனால் இது மாதிரி சிறிய சிறிய விவசாய பட்ஜெட்டில் வர விவசாய நிலங்கள் தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு யூபி சர்வீஸ் ஒரு 10,000 ஏதாவது அந்த வீட்டு சர்வீஸ் அப்ளை பண்ணி இடத்துக்கு வாங்கிட்டு நம்ம அழகாக ஒரு போர் 1 லட்சம் ரூபா போட்டு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அழகாக அற்புதமாக இங்கேயே வீடு கட்டிட்டு கூட நம்ம விவசாயம் பண்ணலாம். நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான விவசாய நிலம். பக்கத்துல ஒரு ரோடு பக்கத்தில் நம்ம விவசாய நிலம் அமைஞ்சு போச்சு. வாங்க இடத்த வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். இடத்த நீங்கள் இந்த இடத்த பார்வையிடுறதா எனக்கு காலையில் 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள்.
நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு தயவுசெய்து எந்த நம்பரும் கோச்சிக்காது, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருங்க. சார், இது அன்மதிகான் பட்டி பக்கத்தில் குன்னத்தூர் 1 ஏக்கர் 75 சென்டில், அதை பற்றி எனக்கு தகவல் வேணும். இங்கெல்லாம் விற்காமல் இருந்தாலும் புக் ஆகும் போதெல்லாம் கொஞ்சம் கால் பண்ணுங்கள் சார், நான் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா, இங்கெல்லாம் புக் ஆகாமல் இருந்தாலும் யாரும் கிரயம் பண்ணாமல் இருந்தாலும் இடத்த பற்றி நானே உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவேன். இந்த இடம் இருக்குது, வாங்க வந்து பாருங்க. வந்து ஒரு இடம் ஒரு ஆளுக்கு தான் அமையும். ஒரு 1000 பேர் கேட்குறாங்க அப்படின்னா 1000 பேர் காட்டவும் முடியாது, கிடைக்கும் கிடைக்காது, புரியுதுங்களா? அதனால் ஒரு நண்பர்களுக்கு அந்த விவசாயம்லாம் கிடைக்கும். அதனால் தயவுசெய்து யாரும் ஃபோன் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க, இடத்த நேரில் வந்து பார்விடுங்க. இடம் பிடிக்கிற பட்சம் டக்குன்னு புக் பண்ணி பார்த்துட்டு இடத்துல டாக்குமெண்டேஷன்லாம் வாங்கி நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நம்பி கிரயம் பண்ணிக்கலாம். மற்றபடி இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பர் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி.